இப்பதான் யோசிச்சும் நேர்கள் எல்லாருக்குமே பெரிய 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 வணக்கம். நான் தான் உங்க சசிகலா பேசுறேன். என்ன புன்னகையில வந்து நீங்க மேக்னாவா பாத்திருப்பீங்க, இப்ப சசிகலாவா பாத்துட்டு இருக்கீங்க. முழுசா மாறின சந்திரமுகியா பார் அப்படிங்கிற மாதிரி தான், அது வேறு இது வேறு அப்படிங்கிற மாதிரி. ஓகே, சோ இப்பதான் யோசிச்சோம்ல வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அண்ட் நிறைய இனோவேட்டிவான கேம்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்க ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அந்த இனோவேட்டிவ் கேம்ல வந்து இதுவும் ஒண்ணு நினைக்கிறேன். ஏன்னா என் கையில இருந்து ஸ்லேட் ஏதோ குழந்தை பிள்ளை விளாடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என் அக்கா பிள்ளை விளையாடுறது, பட் இருந்தாலும் என் கையில கொடுத்துருக்காங்க. என்னதான் கேள்வி கேட்கறாங்க, பதில் சொல்லுவோமே அப்படி நான் இருக்கேன். கேள்வியை கேளுமா. என்னோட ரோல் மாடல் என்னை சுத்தி இருக்க எல்லாருக்குமே தெரியும், எங்க அம்மா மட்டும்தான். ஏன்னா ஷீ இஸ் அ வெரி போல்ட் லேடி. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அவங்க தாண்டி வந்திருக்காங்க. அண்ட் ஒரு சிங்கிள் பேரண்டா ரெண்டு குழந்தைங்களை வந்து நல்லா படிக்க வச்சு ரொம்ப போல்டா, ஏன்னா கொஞ்சம் இன்னைக்கு இவ்வளோ போல்டு இவ்வளோ ஆட்டிடியூடோட கொஞ்சம் இருக்கு அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க எங்க அம்மா தான் காரணம். முழுக்க முழுக்க நான் அவங்கள பார்த்து மட்டுமே தான் நான் வளர்ந்துருக்கேன். ஷீ இஸ் சச் அ போல்ட் லேடி. ஐ லவ் யூ மா. இல்லவே இல்லை, கோஸ்டார் ஏன்னா என்னை விட ரொம்ப பெரியவங்க, கல்யாணம் ஆனவங்க இந்த மாதிரியே தான் எனக்கு கோஸ்டார் வந்துக்கிட்டே இருக்கு. என்னோட ஏஜுக்கு யாருமே கோஸ்டார் வரல. அதுதான் வந்ததுன்னா மேபி அழகா இருந்தானா கண்டிப்பா கிரஷ் வரத்தனை சீக்கிரம். அப்படி இல்லைன்னா நமக்கு ஹார்மோனே இல்லைன்னு அர்த்தம், உணர்ச்சியே இல்லைன்னு அர்த்தம். கிரஷ் வந்துதானே ஆகணும். ஸோ செலிபிரிட்டி வந்து டேட்டிங் பண்ணணும் அப்படின்னா யாரை டேட்டிங் பண்ணலாம்? ஹரிஷ் கல்யாண். உண்மையே சொல்லணும்னா நான் டேட்டிங் அப்படின்னு இது வரைக்கும் நான் யாரும் பண்ணது கிடையாது. ஸோ லவ் பண்ணியிருக்கேன், லவ் பண்ணதுக்கு நான் ரெக்ரெட் பண்ணியிருக்கேன். ஏண்டா அந்த லவ் கருமாந்திரத்தை பண்ணி தொலைச்சேன் அப்படிங்கிறது சத்தியமாக ரெக்ரெட் பண்ணியிருக்கேன். அது ஏன் பண்ணியிருக்கேன்னா வந்து நான் லவ் பண்ணது தப்பு இல்லை, தப்பான பர்சன் மேலே தப்பான பர்சன் மேலே நம்ம லவ் வச்சிட்டோமோ அந்த ஒரு ரெக்ரெட் தான். மற்றபடி நான் லவ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். எனக்கு யார் லவ் கொடுத்தாலும் நான் லவ் கொடுப்பேன். செப்டம்பர் 2nd, அது ஏன்னு நான் இப்போ சொல்ல மாட்டேன். பட் செப்டம்பர் 2nd அந்த டேட்டை வந்து என் வாழ்க்கையில் எரேஸ் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய செருப்பாலே அடிச்சிருக்கேன் ஒருத்தனை. எஸ், நான் பைக்கில் போயிட்டு இருந்தேன் டூ வீலரில். அப்போ வந்து ஒரு கார்காரங்க வந்து வளைஞ்சு அப்போ தான் நான் வந்து பயங்கர ரேஸ் ஆட் அப்படின்னு சொல்லிலாம் ஓட்டுவாங்களே, அப்படி வந்து ஒரு டிரைவர் ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தார். லிட்ரலாக நான் இடிக்கிற மாதிரியே நிறைய இடங்களில் வந்தாங்க. ஸோ அவங்கள வந்து ஓவர் டேக் பண்ணி நான் போய் நிப்பாட்டி, எதுக்கு நீங்கள் இப்படி ஓட்டுறீங்க அப்படின்னா, ஏன் ரோடு தானே அப்படின்னு சொல்லி என்கிட்ட சண்டை போட்டாங்க. ஸோ ரோடு இருந்தால் நீங்கள் எப்படி வேணால் ஓட்டுவீங்களா அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு வாக்குவாதத்தில் போகும் போகும்போது என் வண்டியை அவன் தள்ளி விட்டான். கஷ்டப்பட்டு நான் சம்பாரிச்சு வாங்கின வண்டி நீ எப்படி நான் தள்ளுவேன் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட நான் சண்டை போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அவன் என் மேலே கை வச்சிட்டான். ஸோ வைக்கக்கூடாத இடங்கள் சில இருக்கு இல்லையா, ஸோ அவங்க கை வச்சுனா எனக்கு இன்னும் ரொம்ப கோவம் வந்துருச்சு அவன் கோவத்தினால. ஸோ அதனால நான் செருப்பில் அடித்தேன். அது வந்து இது பெரிய இஷ்யூ ஆனால் கூட எனக்கு இருக்கக்கூடாத இடத்துல கை வச்சா நமக்கு கோவம் வரதானே செய்யும். ஸோ வச்ச உடனே நான் அவனை அடிச்சிட்டேன், அவ்வளோதான். ஸோ இதுதான் மெமரபிள் இன்சிடென்ட். இது வந்து எல்லாருக்குமே ஒரு பாடம் தானே. இப்பதான் யோசிச்சோம் சேனலை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் அந்த பெல் பட்டனை அழுத்திடுங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் கிடைக்கும். அந்த நோட்டிபிகேஷன் கிடைச்சாதான் நீங்க எல்லா ப்ரோக்ராமையும் பார்த்து ரசிக்க முடியும். ஓகேவா?